Welcome to Learn with Navas. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் க்ளாஸஸ் லாஸ்ட் எல்லாம் எதை பற்றி பார்த்துருப்போம் பயாலோஜியில் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக் கூட சப் டாபிக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா செல்கள் அப்படின்ற டாபிக் இதில் நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க அந்த குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் பேசிக் மெயினான ஒரு டாபிக் என்ன ஒரு பேசிக்கான அதே மாதிரி மெயினான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் சரி என்னது இந்த தனிமங்கள் சேர்மங்கள் இதான் மேஜர் டாபிக் நீங்கள் ஆர்ஆர்பியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்லை போலீஸ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும் டிஎன்யுஎஸ்ஆர்பியா இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கெமிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த டாப்பிக்கும் இருக்கும் அப்போ இது ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்குள்ள நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது எதை பத்தி அப்படின்னு பார்த்தா மேட்டர் அதாவது சப்டன்ஸ் சொல்லுவாங்க பருப்பொருட்கள் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரி பருப்பொருட்கள் அப்படின்னா என்ன பருப்பொருட்கள் மேட்டர் அப்படின்னா என்ன அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ள என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் சரி இதுல எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறது மேட்டர் ஏன் இந்த பருப்பொருட்களை பற்றி பார்க்குறோம் பருப்பொருள் அப்படின்னா சபஸ்டன்ஸ் சொல்லுவோம் சரிங்களா ஏன் இந்த பருப்பொருள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே பேசிக் எது அப்படின்னு பார்க்கும்போது பருப்பொருள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க கெமிஸ்ட்ரியில நீங்க பார்க்கக்கூடிய எல்லாத்துமே வந்து என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா பருப்பொருள் சப்ஜெக்ட் ஆர் சப்டன்ஸ் இந்த மாதிரி சொல்லிடலாம் அப்ப இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பருப்பொருள் நீங்க ஒரு பருப்பொருள் அதாவது மேட்டர்னு சொல்லலாம் நான் ஒரு சப்ஸ்டன்ஸ் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று ஒரு சப்ஸ்டன்ஸ் சூரியன் ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்லலாம் அதான் பருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி என்ன பருப்பொருளா இருக்கிறதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணும் ரெண்டே ரெண்டு முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வேணும் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு பொருள் பருப்பொருள்னு சொல்லணும் ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு பார்த்தா முதல் ஸ்டாண்டர்ட் அந்த பருப்பொருள் ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கணும் ஒரு பிளேஸ் ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம என்ன சொல்லலாம் சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன எனிதிங் திங் எந்த ஒரு பொருளாக வேணாலும் இருக்கட்டும் அது ஒரு ஸ்பேஸ ஆக்குபை பண்ணி வச்சிருக்கணும் ஒரு ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே என்ன அப்படின்னு பார்த்தா பருப்பொருள் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருப்போம் நமக்குன்னு சொல்லிட்டு இல்லையா இப்போ ஒரு ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு ஒரு ஷேர் ஒன்று போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்பேஸ் எது ஆக்குபை பண்ணிடுச்சு அந்த ஒரு பருப்பொருள் ஷேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பொருள் வந்து ஆக்குப்பை பண்ணிருச்சு இப்போ நீங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்கட்டும் அதை சுற்றி வந்து இருக்கக்கூடிய காற்று இருக்கும் இல்லையா அந்த காற்று ஒரு ஸ்பேஸ் ஆகுபை பண்ணி வச்சிருக்கு இல்லையா ஏதாச்சும் ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கணும் அதுதான் பருப்பொருளின் முக்கியமான முதல் தன்மை ரெண்டாவது தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ரெண்டாவது முக்கியமான தன்மை அந்த பருப்பொருள் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்குன்னு பாக்குறோம் இல்லையா அது ஒரு மாசோட இருக்கணும் அந்த பருப்பொருளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறை இருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் சரி அப்போ முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பார்த்துருக்கோம் பருப்பொருட்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கணும் ஓகே ஆக்குபை பண்ணி வச்சிருக்கணும் ரெண்டாவது என்ன மாஸ் இருக்கணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறை கொண்டு இருக்கணும் அந்த ஸ்டாண்டர்ட் தான் பருப்பொருள்னு சொல்லுவோம் ஓகே ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கிறீங்க அதுவும் ஒரு பருப்பொருள் நீர் இருக்கட்டும் பால் இருக்கட்டும் எல்லாமே பருப்பொருள் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப பருப்பொருளுக்கு ஸ்டாண்டர்ட் என்ன ரெண்டே ஸ்டாண்டர்ட் ஒன்னு அதுக்கு ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கணும் ரெண்டாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறை மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறை கொண்டு இருக்கணும் ஒரு வெயிட் இருக்கணும் அதுக்குன்னு சொல்லிட்டு அதை மாசுன்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் தவிர மூணாவது இந்த பருப்பொருட்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் பருப்பொருட்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா என்னென்ன நிலைகள் எல்லாம் இருக்கும் பருப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் நிலை சாலிட் திட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு கல் பாக்குறீங்க ஐஸ் கட்டி பாக்கிறோம் இல்லை ஒரு மெட்டல் இரும்பு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருட்கள் இப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் தான் என்ன சொல்லுவோம் சாலிட்ஸ் சொல்லிடுவோம் இல்லையா இது நம்ம ரொம்ப டீட்டெயில் தேவையில்லை ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சாலிட்ஸ் சொல்லிடலாம் அப்போ இதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு நிலை பேர் என்ன லிக்விட் லிக்விட் சரிங்களா அதாவது நீர்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறை உண்டு மூணாவது நிலை என்ன கேஸ் வாயு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா மொத்தம் மூன்று நிலைகள் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஆனா அடிஷ்னலா பருப்பொருட்களுக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் ஐந்து நிலைகள் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க நான் சொல்லக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் எது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா டிஎன் சமச்சீர் புக்ஸை பத்தி நான் சொல்றேன் அந்த புக்ஸ்லயும் சரி அதே மாதிரி என்சிஆர்டி புக்ஸா இருக்கட்டும் அதுலயும் ரெண்டுத்திலுமே வந்து நமக்கு ஃபைவ் ஸ்டேட் ஆஃப் மேட்டரை பத்தி கொடுத்திருப்பாங்க ஃபைவ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னென்ன அப்போ ஸ்டேட் ஆஃப் மேட்டரை பத்தி பார்க்க பருப்பொருட்கள் வெறும் சாலிடா மட்டும் இல்லையா லிக்விடா மட்டும் இல்லையா கேஸா மட்டும் இல்லை அப்போ இன்னொரு ஒரு ஸ்டேட்டும் இருக்குன்றாங்க அதுதான் பிளாஸ்மா சொல்லக்கூடிய ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பிளாஸ்மா நான்காவது நிலைமை என்ன பொருட்களின் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபோர்த் ஸ்டேட் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தமிழ்லேயே இதுக்கு என்ன பேர் சொல்லுதான் பிளாஸ்மா சரி பிளாஸ்மானா என்ன நிலை பிளாஸ்மான்றது எதை குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் உடைய ஸ்டேட் தான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம் அப்போ சூப்பர் ஹீட்டட் கேஸ் சூப்பர் ஹீட்டட் கேஸ் ஒரு அதிக அதிக அதிகமான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு வாயுவின் நிலைக்கு பேர் தான் நம்ம பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம் அப்போ பிளாஸ்மா எடுத்துக்கிட்டா எங்கெல்லாம் பார்க்க முடியும் இந்த நிலைமை நம்ம சாலிட் நம்ம பார்க்கலாம் இல்லையா லிக்விட் நம்ம பார்த்திருக்கோம் கேஸ் அப்படின்றது பார்க்க முடியல அப்படின்னாலும் கேள்விப்பட்டிருப்போம் உணர்ந்திருப்போம் இல்லையா ஆனா ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் பிளாஸ்மான்றது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோர்த் ஸ்டேட்டும் சரி அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய ஃபிஃப்த் ஸ்டேட்டும் சரி நம்ம ரொம்ப அதிகமாக வந்து பிரபஞ்சங்கள்ல பார்க்க முடியாத ஒரு ஸ்டேட்னு சொல்றாங்க சாரி நம்ம எர்த்தில் பார்க்க முடியாத ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்றாங்க அப்போ எங்கே அதிகமாக பார்க்க முடியும் எர்த்தில் தான் பார்க்க முடியாது ஆனால் பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய நம்ம யூனிவர்ஸ்ல ரொம்ப அதிகமாக நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இந்த பிளாஸ்மா நிலை எங்கெல்லாம் பார்க்கறோம் நம்ம அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மாவின் நிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸ்ல நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஸ்டார்ஸ் எக்ஸாம்பிள் என்ன ஸ்டார் ஸ்டார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிளாஸ்மா நிலையம் எக்ஸாம்பிள் நம்ம சன் இருக்குன்னு வையுங்க நம்மளுடைய சூரியன் அப்படின்றது என்ன ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன் அப்படின்றது பூமின்றது ஒரு கிரகத்துல கிரகம் இல்லையா அதே மாதிரி நட்சத்திரம் எது சூரியன் அப்போ இந்த சூரியன் மாதிரி எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா எல்லா நட்சத்திரங்களுமே எதனால உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நட்சத்திரங்கள் எதனால உருவாகிருக்கு கேஸ்னால வாயுக்கள் நிரம்புனதுதான் நட்சத்திரங்கள் என்னென்ன வாயுக்கள் இருக்கு அதுக்குள்ளன்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வாயுக்கள் தான் அதிகமாக இருக்கும் நம்ம நட்சத்திரங்களை உருவாக்கி இருக்கக்கூடியது அப்போ இது ஒரு வாயு இந்த வாயு எப்படி இருக்கு நட்சத்திரங்கள் எல்லாமே அதிகமான வெப்பநிலையில் இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீமா நம்ம யோசிச்சு பார்க்கறத விட சூரியன் இருக்குது சூரியனை விட பல மடங்கு வெப்பநிலையோட இருக்கக்கூடிய நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அப்போது ஒரு சூப்பர் ஹீட்டட் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்டார்ஸ் அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லிடலாம் பிளாஸ்மா அப்போ சன் என்ன கிடையாது ஒரு சாலிட் கிடையாது அது ஒரு லிக்விட் கிடையாது கேஸ்ன்னு சொல்ல முடியாது அப்போ அதை நிலை பர்ஃபெக்டாக என்ன சொல்லலாம் பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஸ்டேட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த ஸ்டார் மாதிரியே நம்மளுடைய லைட்னிங் நம்ம மின்னல் மின்னது இல்லையா இந்த மின்னலாக இருக்கட்டும் அதே மாதிரி நார்த் போல் அண்ட் சவுத் போல் இந்த வட துருவம் மற்றும் தென் துருவங்கள்ல ஒரு கலர் எஃபெக்ட்ஸ் ஒரு வானவில் மாதிரி ஒரு லைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்கைல வந்து ஏற்படும் அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் அரோரா போரியாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அரோராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அரோராஸா இருக்கட்டும் இது எல்லாமே என்ன நிலையில இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாஸ்மானா சூப்பர் ஹீட்டட் கேஸ் எக்ஸாம்பிள் என்ன தரலாம் ஸ்டார் ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னன்னு பார்ப்போம் ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பொருட்களுக்கு ஐந்தாவது ஒரு நிலை இருக்கு ஆனால் இந்த பிப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் நிறைய பொருட்களை பார்க்க இயலாது இப்போ வரைக்கும் வந்து இந்த பிப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து பிக்சரைஸ் ஆகப்படலை ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அபூர்வமானது என்ன அந்த ஸ்டேட்னு பார்க்கும்போது போஸ் ஐன்ஸ்டைன் கண்டன்சேட் போஸ் ஐன்ஸ்டைன் கண்டன்சேட் அதாவது போஸ் ஐன்ஸ்டைன் சுருக்க நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா போஸ் ஐன்ஸ்டைன் சுருக்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் சரி என்னது இது போஸ் ஐன்ஸ்டைன் கண்டன்சேட் அப்படின்றது என்ன நிலை இது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா பிளாஸ்மான்றது சூப்பர் ஹீட்டட் கேஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போஸ் ஐன்ஸ்டைன் கண்டன்சேட்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் கோல்டு சாலிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியது ரொம்ப அதிக குளிரூட்டப்பட்ட ஒரு சாலிட் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது போஸ் போசைன்ஸ்டைன் கண்டென்சேட் நிலை ஒரு சாலிட் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சரில் சூப்பர் கூல்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் போஸ் போசைன்ஸ்டைன் கண்டென்சேட் சுருக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி என்னது என்ன என்ன அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் இங்கே சூப்பர் ஹீட்டட்னா உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியும் சன் லெவலுக்கு வந்து ஒரு ஹீட் சன்னுக்கு மேல இருக்கக்கூடிய மேற்பரப்பினுடைய ஹீட் மட்டுமே சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஃபைவ் தௌசண்ட்ல சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் அப்போ யோசிச்சு பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு அதே மாதிரி போசஇன்ஸ்டன் கண்டன்சேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும் அந்த பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் என்ன எதனால நிறைய பொருட்கள் இந்த போஸ் போசஇன்ஸ்டன் கண்டென்சேட் நிலையில் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா இந்த நிலை பேர் ஜீரோ கெல்வின் ஜீரோ டிகிரி கெல்வின் ஜீரோ டிகிரி கெல்வின் அதாவது அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க அப்சல்யூட் ஜீரோ தனிச்சுழி நிலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லுவாங்க இந்த தனிச்சுழி நிலை அப்படின்ற பர்ஃபெக்ட் ஜீரோ டிகிரி கெல்வினுக்கு எந்த பொருளுமே ரீச் ஆக முடியாது அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் தான் நமக்கு இந்த ஜீரோ டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளால் அதிகமாக பார்க்க இயலாது அது ஒரு மூமெண்ட் இல்லாத பொருளாகவே இருக்கும் இந்த போஸ் போசைன்ஸ்டன் கண்டன்சேட் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அணு இருக்குன்னு வைங்க எலக்ட்ரான்கள் சுற்றிட்டே இருக்கும் அதில் அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இந்த போசைன்ஸ்டன் கண்டென்சரேட் நிலையில் வந்து வந்துடுது அப்படின்னா அதால் சுழல கூட முடியாது அது ஒரு இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்னு கேட்டால் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஜீரோ டிகிரி கெல்வின் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பேர் தான் கண்டன்சேட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் அப்போ இந்த நிலையில நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அதிகமா பார்க்க முடியாது ஏன்னா இந்த நிலையில அதிக பொருட்கள் வந்து எதுவுமே இல்லை அப்போ இந்த ஃபைவ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு டோட்டலா மேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஒண்ணு சாலிடா இருக்கலாம் லிக்விடா இருக்கலாம் கேஸா இருக்கலாம் பிளாஸ்மாவா இருக்கலாம் அப்படி இல்லையா போஸ் போசைன்ஸ்டைன் கண்டன்சேட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து நம்ம நம்ம கிட்ட நம்ம நம்மளுடைய சப்டன்ஸ் கிட்ட ஆஃப் இதுதான் சரி இதை தவிர்த்து நம்ம டோட்டல் இந்த பார்க்குறோம்ல ஆர் மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பருப்பொருட்களில் வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க சப்ஸ்டன்ஸ் ரெண்டு வகைகளாக பிரிச்சுக்கலாம் சப்ஸ்டன்சஸ் பருப்பொருட்களை ரெண்டு வகைகளா பிரிச்சுக்கலாம் ஒன்று பியோர் சப்ஸ்டன்ஸ் தூய பருப்பொருட்கள் ரெண்டாவது வகை மிக்சர்ஸ் கலவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை அப்போ ரெண்டு வகைகள் இருக்கு சபஸ்டன்ஸ்குள்ள ஒன்னு பியூர் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம் சில சப்டன்ஸ் ஆர் மிக்சர்ஸ் சொல்லக்கூடிய கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கலாம் பியோர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன மிக்சர்ஸ்னா என்ன இதை பற்றி அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம் இதோடைய கண்டினியூஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது எதை பற்றி பார்த்துருக்கோம் மேட்டர் அதாவது எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் பேசிக்கான ஒரு விஷயம் மேட்டர் அதாவது பருப்பொருட்களை பற்றி பார்த்துருக்கோம் பருப்பொருட்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி மூன்றாவது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அதுதான் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் அந்த தேர்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அஞ்சு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்குது ஒன்று சாலிட் லிக்விட் கேஸ் பிளாஸ்மா போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் அஞ்சு நிலைகள்ல இருக்கும் அப்படின்னு பாத்திருக்கோம் அதை தவிர்த்து இப்போ என்ன பார்த்திருக்கோம் சப்டன்ஸ் சொல்லக்கூடிய பருப்பொருட்களே ரெண்டு வகைகளா இருக்கு ஒரு வகை பியோர் சப்ஸ்டன்ஸ் தூய பருப்பொருள் ரெண்டாவது மிக்சர்ஸ் சொல்லக்கூடிய கலவைகள் அப்போ ரெண்டு வகைகள் கொண்டது இந்த பியோர் சப்டன்ஸை பத்தியும் மிக்சர்ஸை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ